பாசின் பக்கம் உலக அமைதி ஒரு இளைஞன் துறைவிடம் சென்று எனக்கு அமைதி வேண்டி அங்கும் இங்கும் அலைந்தேன் ஏறாத மலையில்லை இறங்காத படியில்லை எங்கும் தேடியும் யான் இன்னும் அமைதியை காணவில்லை தயவு செய்து இந்த தமையனுக்கு செய்யுங்கள் என்றார் இளைஞர் துறவி இளைஞனிடம் மூன்று காரியங்கள் உன் வாழ்வில் செய்தால் நீ தேடியது கிடைக்கும் விரும்பியது நடக்கும் என்றார் முதலில் நீ இமயமலைக்கு செல் அங்கு உனக்கு அமைதி கிடைக்கும் என்றார் மறுநாள் திரும்பி வந்து மலையை பார்த்ததுமே மழைப்பாக இருந்தது மனதிற்கும் சரியில்லை அதனால் திரும்பிவிட்டேன் என்றார் இரண்டாவதாக காந்தியின் சமாதிக்குச் வா என்றார் சென்ற இளைஞர் உடனே உள்ளே போக முடியவில்லை ஏனென்றால் பாதுகாப்பு வீரர்களின் துப்பாக்கியைக் கண்டும் பாதுகாப்பின் கெடுபிடியைக் கண்டும் ஓடி வந்துவிட்டார் இரண்டில் தோற்றுவிட்ட உனக்கு இறுதி வாய்ப்பு இங்கே சென்றால் அமைதி நிச்சயம் கிடைக்கும் என்றார் கருவறைக்கு வா என்றதும் எதை குறிப்பிடுகிறீர்கள் தாயின் கருவறையா அல்லது கோயில் கருவறையா என்றார் இரண்டிற்கும் போய் வா என்றார் கோயில் கருவறைக்கு செல்கிறார் துறவிகளின் அட்டகாசம் தாங்காமல் திரும்பி வந்து தாயின் கருவறைக்கு போக வருகிறார் அங்கே மருத்துவரின் அட்டகாசம் திரும்பிவிடுகிறார் மூன்று இடத்தில் முயற்சி செய்து தேடியும் வீண் ஏதாவது வழி சொல்லுங்கள் என்றதும் துறவி இளைஞரிடம் நீ படித்திருக்கிறாய் பண்பாடு இல்லை அகங்காரம் இருக்கிறது அடக்கம் இல்லை பதற்றம் இருக்கிறது பணிவு இல்லை பெருமை இருக்கிறது சிறுமை இல்லை கர்வம் இருக்கிறது கனிவு இல்லை போர்க்குணம் இருக்கிறது பொறுமை குணம் இல்லை எனவே எல்லாம் இப்பொழுதை நீக்கிவிடு அமைதி தானாக வரும் என்றார் துறவி அமைதி தினம் ஒவ்வொரு ஆண்டும் உலக அமைதி தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி ஓராம் தேதி முதல் கொண்டாடப்படுகிறது இது உலக அமைதிக்காக அனுசரிக்கப்படுகிறது இந்த அமைதி தினம் பல நாடுகளால் அரசியல் குழுக்களால் இராணுவ அமைப்புகளால் வன்முறையற்ற போரில்லா உலகை உருவாக்க கொண்டாடப்படுகிறது ஆனால் கத்தோலிக்க திருச்சுவை மட்டும் ஆண்டின் தொடக்க நாளான ஜனவரி ஒன்றாம் தேதி தூய கன்னி மரியாவை இறைவனின் தாய் என கொண்டாடுவது போல முதல் நாளை உலக அமைதி தினமாக கொண்டாடி மகிழ்கின்றது அமைதி மணி அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதி கூறுவார் மனிதகுலம் போருக்கு முடிவு கட்ட வேண்டும் இல்லையெனில் போர் மனித குலத்திற்கு முடிவு கட்டிவிடும் என்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு அமெரிக்க நாடுகளின் பொதுக்குழு மீண்டும் செப்டம்பர் இருபத்தி ஓராம் தேதியை உலக அமைதி தினமாக கொண்டாட இரண்டாயிரத்தி ஒன்றில் முடிவெடுத்தது இந்த நாளை தொடங்குவதற்கு இங்கிலாந்தில் மணி ஒன்று ஒழிக்கப்பட்டது எல்லா கண்டங்களிலிருந்தும் குழந்தைகளால் அன்பளிப்பாக கொடுக்கப்பட்ட சில்லறை காசுகளால் குழந்தைகள் எரிந்து இந்த அமைதி மணியை ஒழிக்கச் செய்வார்கள் இம்மணி ஜப்பான் நாட்டினரால் அன்பளிப்பாக அளிக்கப்பட்டது இது மனிதனால் வரும் போரினை ஞாபகமூட்ட அடிக்கப்படுகிறது மேலும் முழுமையான அமைதி நீண்ட ஆயுள் என்ற வசனமும் இம்மணியில் பொறிக்கப்பட்டுள்ளது அமைதி புறா வரலாற்றின் தந்தை ஹெரோட்டோட்டஸ் அமைதியில் மகன் தந்தையர்களை புதைக்கிறார் ஆனால் போர் இயற்கையை மீறுகிறது மேலும் தந்தையர்கள் மகன்களை புதைக்கிறார்கள் என்றார் இந்நாளில் அமைதி பல திசைகளில் விடப்படும் இந்த அமைதி தனது அழகில் ஒளிவ கிளையோடு பறப்பது இந்நாளின் அம்சமாகும் யூத சமயம் கிறிஸ்தவம் மற்றும் இஸ்லாமிய சமயத்தில் வெள்ளை அமைதியின் அடையாளமாக கருதப்படுகிறது இது நம்பிக்கையின் அடையாளமாக ஒருவருக்கொருவர் அமைதியை பரிமாறிக்கொள்ள வேண்டும் என்பதையும் விமானத்தில் புறா அடையாளம் இருப்பது நான் ஒரு அமைதியின் தூதுவர் என்பதையும் நினைவுபடுத்துகிறது அமைதிக்கு அடித்தளமிடும் சமயங்கள் இவ்வுலகில் உள்ள எல்லா சமயங்களும் அன்பை ஆணி கொண்டுள்ளது போல அமைதியை எல்லா சமயங்களும் ஆதரிக்கின்றன ஆனால் அமைதியை அடுத்த நாட்டிற்கு கொடுக்கிறார்களோ இல்லையோ போர் சூழலை உருவாக்குவது அமைதிக்கு பங்கம் விளைவிப்பதும் பல நாடுகளின் கொள்கையாக இருப்பது வியப்பளிக்கிறது சீக்கிய சமயம் எல்லாம் கடவுளால் படைக்கப்பட்டது அவருக்கே எல்லாம் உரித்தானவை பாடல் பாடி படைத்தவரை போற்றுங்கள் ஏனெனில் அவர் தூய்மையானவர் எல்லாருக்குள்ளும் இருப்பவர் கடந்து செல்பவர் அவர் போரை விரும்பார் அமைதியை மட்டும் விரும்புகிறார் புத்த சமயம் கூறுகிறது நமது மனதிற்கு உள்ளே முதலில் அமைதியை உருவாக்கினால் நாம் வெளியேறும் அமைதியை உருவாக்க முடியும் மற்றவர்கள் விரும்புகின்ற அமைதியை கொடுக்க முடியும் ஏனென்றால் நாம் அமைதியை மட்டுமே ஆதரிப்பவர்கள் அமைதி அதற்குள்ளிருந்து வருகிறது அதனின்று அதனை தேடாதே இன்று புத்த சமயத்தினர் அமைதியில் வாழ்கிறார்கள் என்றால் நமது மனதில் உள்ள எதிர்மறையான கோபத்தை நேர்மறையான அன்பு மறைத்து அமைதியை கொடுக்கிறது கிறிஸ்தவம் கிறிஸ்தவத்தின் அடிப்படை அமைதி நல்லெண்ணம் மற்றவர்களுடன் நம்பிக்கையையும் அமைதியை பகிர்வதும் அமைதிக்கு ஊறு செய்பவர்களை ஆகும் என்று மத்தியு நச்சீதி ஐந்தாம் அதிகாரம் நாற்பத்தி நான்கு நாற்பத்தி ஐந்திலும் யோகா நச்சீதி பதிமூன்று முப்பத்தி நான்கு முப்பத்தி ஐந்து வசனங்களிலும் காண்கிறோம் இந்து சமயம் இந்து சமயத்தில் ஒரு கருத்து முக்கியமானது அதாவது வாசுட இவ குடும்பகம் என்ற சொற்றொடரின் அர்த்தம் உலகமே ஒரு குடும்பம் என்பதே உலகமே நமது குடும்பம் சொந்த பந்தம் உடன் பிறப்பு உறவினர் என்பதே இஸ்லாமிய சமயம் கடவுள் ஒருவரையே நம்பு நமக்கு பொதுவான பெற்றோர்கள் ஆதாம் ஏவாள் மட்டுமே மனித குலத்திற்கு இன்று தேவைப்படுவது ஒன்று சேர்ந்து வாழ்வது அமைதியுடனும் சகோதரத்துவுடனும் இருப்பதே யூத சமயம் யூத சமயம் நமக்கு கற்றுக் கொடுப்பது எதிர்காலத்தில் ஒரு பெரிய தலைவர் உதித்தெழுவார் இவர் இஸ்ராயல் எல்லாம் இணைத்து அமைதியிலும் வழமையிலும் வழிநடத்துவார் அமைதி பேச்சு வெட்டி பேச்சு பிரச்சனை என்று நாட்டில் வந்துவிட்டால் அமைதி குழு அமைக்கப்படுகிறது பல்வேறுபட்ட பிரச்சனைகளை பேசி பேசி நாட்களை நகர்த்துகிறார்கள் ஆனால் பிரச்சினைக்கு முடிவு இல்லை குறிப்பாக இந்தியா இலங்கை கட்சித்தீவு ஜம்மு காஷ்மீர் இஸ்ராயல் பாலஸ்தீனம் அமெரிக்க வளைகுட நாடுகள் டூ அலைவரிசை ஒதுக்கீட்டால் பாராளுமன்ற பல நாட்கள் முடக்கம் இதெல்லாம் வெற்றி பேச்சாகத்தான் இருக்கிறது வெட்டு ஒன்று துண்டு இரண்டு என யாரும் பேச முன் வருவதில்லை ஒரு முறை ஒருவன் தத்துவ ஞானி சென்று எப்படி பேசுவது என கற்றுத்தாருங்கள் என்று கேட்டான் கேட்கச் சென்ற இவன் மழவெளவென்று விடாமல் பேசிக்கொண்டே இருந்தான் பேசி முடித்ததும் சாக்ரட்டிஸ் அவனிடம் எனக்கு நீ பணம் தர வேண்டும் என்று கேட்டதற்கு அவன் ஏன் எதற்கு என்று கேட்டான் நான் உனக்கு இரண்டு விஷயங்களை கற்றுத்தர வேண்டி இருக்கிறது ஒன்று நீ உன் பேச்சை எப்படி குறைத்து பேசுவது என்பது இரண்டாவது எப்படி பேசி பிரச்சனைகளை கலைக்க அமைதியை கொண்டு வருவது என்பதே என்றார் அமைதி விரும்பிகள் மறைந்த திருத்தந்த இரண்டாம் யோவன் பால் கடவுளுடன் அமைதி படைப்பு பொருட்களுடன் அமைதி மேலும் படைப்பு பொருட்கள் எல்லாவற்றுடனும் அமைதி என்றார் காரிதாஸ் வேரி தாத்தே என்ற தனது சுற்றி மடலில் இயற்கை கடவுளின் கொடை மனித உறவு சுற்றுப்புற சூழமைவுகளுடன் தேவைப்படுகிறது எனவே அமைதி வேண்டுமா இயற்கையை பேணுங்கள் என்கிறார் மனித உரிமை தலைவர் அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற மார்டின் லூத்தர் கிங் இன்று மனிதனின் ஒரு நாளைக்கு மூன்று முறை உணவுதான் அவனது உடலுக்கு தேவை என அதிக துணிச்சலோடு நம்புகிறேன் இன்று கல்வி மனித பண்பாடு சமத்துவம் எல்லாம் தேவைதான் இருந்தாலும் இன்று தன்னலவாதிகளை விட பிறர் நலவாதிகள் தான் இந்நாட்டிற்கு அமைதியை கொணர முடியும் என ின் முன் பணிந்து வணங்குகிறேன் என்றார் அல்பேனிய நாட்டு மிஷினரி அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற அன்னை தெரசா இன்று எல்லாரும் அதிக வேகத்தில் பெரிய முன்னேற்றத்தை காண வேண்டும் என்பது போல தோன்றுகிறது பெற்றோர் கொஞ்ச நேரம் இருக்கும்போது அமைதிக்கு முறிவு துவங்கி விடுகிறது என்கிறார் திபெத்தின் புத்த ஆன்மீக தலைவர் தலா இலாமா அமைதிக்கான நோபல் பரிசு பெற்றவர் இவர் இரக்கமும் அன்பும் வெறும் பணக்காரர்கள் அல்ல அகம் புறம் அமைதிக்கான மூலம் இவைகள் தொடர்ந்து உயிரினங்கள் வாழ்வதற்கு அடிப்படை என்றார் எதிரியை அழிக்க வேண்டுமெனில் அவருடன் நண்பராவதே சிறந்த வழி என்கிறார் ஆபிரகாம் லிங்கன் இதையே சீன தத்துவஞ்ஞானி லாவேடிஸ் உலகில் அமைதி இருக்க வேண்டுமெனில் நாட்டில் அமைதி இருக்க வேண்டும் நாட்டில் அமைதி இருக்குமெனில் நகரத்தில் அமைதி இருக்க வேண்டும் நகரத்தில் அமைதி இருக்குமெனில் அக்கம் பக்கத்தாரோடு அமைதி வேண்டும் அக்கம் பக்கத்தாரோடு அமைதி இருக்குமெனில் வீட்டில் இருக்க வேண்டும் வீட்டில் அமைதி இருக்குமெனில் இதயத்தின் உள்ளே இருக்க வேண்டும் என்கிறார் அகிலமே அமைதி பூங்காவாகட்டும் அகிலமே அமைதி பூங்காவாக பின்வரும் வார்த்தைகளால் இப்பூவுலகில் உள்ள மக்கள் மாற்றம் பெறலாமே வெறுப்பிலிருந்து மாறி அன்புக்கும் பேராசையிலிருந்து மாறி கொடுப்பதற்கும் சுயநலத்திலிருந்து மாறி சுயநலமின்மைக்கும் அக்கறையின்மையிலிருந்து மாறி செயல்பாட்டிற்கும் பொறாமையிலிருந்து மாறி மற்றவர்களின் சாதனையில் மகிழவும் பொறுமையின்மையிலிருந்து மாறி ஏற்றுக்கொள்வதற்கும் அழிவிலிருந்து மாறி கட்டி எழுப்பவும் சண்டை போடுவதிலிருந்து மாறி அமைதிக்கும் கொலை செய்வதிலிருந்து மாறி உயிர்களை காக்கவும் நீக்கமதிலிருந்து மாறி சுதந்திரத்திற்கும் அறியாமையிலிருந்து மாறி கல்விக்கும் நமது வித்தியாசத்திலிருந்து மாறி வேற்றுமையில் அகமைகிழவும் அமைதிக்கான சிந்தனையோடு அந்த நாளை துவங்கி முடிக்கவும் தொடர்ந்து அமைதியில் சூழ்ந்திருக்கும் போது அமைதி நம்மை தேடி வருகிறது போர் இல்லா பூமியும் அழியாத இயற்கையும் வெடிகுண்டு இல்லாத கலாச்சாரமும் வன்முறையுள்ளா மக்களும் தொடர்ந்து அமைதியை என்றும் நம் வாழ்வில் ஆதரிப்போம் அதனையே நாமும் பெறுவோம்